ஹலோ கைஸ், நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், நம்ம சேனலில் பார்க்க நீங்கள் புதுசாக வரீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் பருகூருங்கிற ஊரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த பருகூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் போகலாம் அந்த காலேஜுக்குள்ளே, ஃபீஸ் எவ்வளோ, எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பருகூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருகூர்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட இண்டிவிஜுவலாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா காலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக பருகூருங்கிற ஒரு ஊரில் இருக்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு கல்லூரி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைவேல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இங்கே படிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான கல்லூரியாக இருக்கு. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ளியேட்டட் காலேஜ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், தன்னாட்சி கல்லூரியாக இருக்கு. இந்த கல்லூரி முன்னாடி பாலிடெக்னிக்ல பாலிடெக்னிக்கோட இணைந்து இருந்தது. அப்புறம் வந்து இது தனியாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியா, அதுக்கு வந்து அங்கீகாரம்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு அருமையான கல்லூரியாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த காலேஜ் 1994 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டைன்னு சொல்லுவாங்களா, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 கிலோமீட்டர், அங்கே ஜங்ஷனுக்கும் ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கும் இதுக்கும் 38 கிலோமீட்டரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஏர்போர்ட்னு பார்த்தா பெங்களூர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி கிருஷ்ணகிரிக்கு இடையில தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் மேடப்பள்ளி பருகூர்னு சொல்லுவாங்க, அந்த பிளேஸில் தான் இந்த காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப அருமையான கல்லூரி. இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எவ்வளோ, இந்த காலேஜில் போய் படிக்கணும்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 9785 ரூபா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 7785 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7785 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இல்லை ஜென்ரலோ ஜென்ரலாக இருந்தால் 6785 ரூபா வாங்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6785 ரூபா வாங்குறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தா ஒரு 18900 ரூபா வாங்குறாங்க. ஸோ இதை பற்றி, ஃபீஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கான லிங்க் வந்து நான் கீழே வைக்கிறேன், அந்த காலேஜோட லிங்க்கு. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி. ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த கட்டமாக இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பருகூரில் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே எப்படி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். முதல் இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பல கம்பெனி விசிட் பண்ணுறாங்க, இன்ஃபோசிஸு, அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விப்ரோ, இது போன்ற பெரிய பெரிய கம்பெனி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைண்டு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஓரியன்ட் வேறு வேறு கோர் ஓரியன்டான கம்பெனிஸும் இந்த காலேஜை விசிட் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் இந்த காலேஜில், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இந்த காலேஜ், ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதாக சொல்கிறாங்க 2023ல். அதே மாதிரி இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பேக்கேஜாக பார்க்கப்படுறது, ஒரு 3.5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்கறதாக சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜாக பார்க்க போனீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கல்லூரியில் இருக்கிறதாக தகவல் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உண்மையும் கூட. அப்படி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே ஒரு 4 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து ட்ரிபிளி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த இதில் இந்த காலேஜில் ஒரு பெரிய பெருமை என்னென்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸே எடுத்து படிக்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜில் கூட. ஸோ அதுவுமே இந்த காலேஜில் ஒரு பெருமையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த காலேஜில் நீங்கள் சிஎஸ்சி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசி கம்யூனிட்டியில் 187, பிசியில் 181, பிசிஎம்மில் 171, எம்பிசியில் 181, எஸ்சியில் 170, எஸ்சியில் 141. அதே போல் இசி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 180, பிசியில் 175, பிசிஎம்மில் 160, எம்பிசியில் 172, எஸ்சியில் 155, எஸ்சியில் 95. அதே போல் ட்ரிபிளி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓசியில் 171, பிசியில் 160, பிசிஎம்மில் 159, எம்பிசியில் 163, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் 139, எஸ்சியில் 92, எஸ்டியில் 118. அதே போல் மெக்கானிக்கல் நீங்கள் இந்த காலேஜில் எடுக்கணும்னு போனீங்கன்னா ஓசியில் 154, பிசியில் 131, பிசிஎம்மில் 108, எம்பிசியில் 136, எஸ்சியில் 94,
அதே போல எஸ்சியில 87 ஓகேவா. இதுதான் இந்த காலேஜோட ஒரு இவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நீங்க போயிடலாம். இந்த கட் ஆஃபுக்குள்ள நீங்க இருந்துட்டாவே கண்டிப்பா போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த கட் ஆஃப்ல இருந்து ஒரு ரெண்டு கட் ஆஃப் மைனஸ் பண்ணிக்கங்க. ஸோ அது மைனஸ் பண்ணா 2023 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலேஜா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ஓவரால் இந்த காலேஜ் எந்த ரவுண்ட்ல ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் டூல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக தான் இந்த காலேஜில் வந்து சீட் எல்லாம் ஃபுல் ஆகுது. அதே போல இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்கக்கூடியது செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு பெரும்பாலான சீட்டு வந்து செகண்ட் ரவுண்டில் தான் ஃபுல் ஆகும். ஸோ இந்த காலேஜ் ஒரு அருமையான கல்லூரி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் ஃபுல் ஆகும். அதே போல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சிஎஸ்சி இசி எல்லாம் ஃபுல் ஆயிரும். அதே போல் செகண்ட் ரவுண்டில் ட்ரிபிளி மெக்கானிக்கல் ஃபுல் ஆகும். ஸோ ஒரு அருமையான கல்லூரியாக பார்க்கப்படுது. நாலே டிபார்ட்மெண்ட், நல்ல ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேக்கல்ட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்க தாராளமா ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறதுக்கான தகுதி எல்லா தகுதியுமே இந்த கல்லூரிக்கு இருக்கு. நீங்க கண்டிப்பா போய் இங்க படிக்கலாம். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ தேங்க்யூ வெரி மச். இது போன்ற நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாம என்னுடைய தனியா நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய் டிடிஜிஸ். தேங்க்யூ பாய்.